ஹாய் எவ்ரி ஒன், எவ்ரி ஃப்ரெண்ட், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு வெஜிடபிள் தான் பார்க்க போகிறோம். அது என்ன வெஜிடபிள்னா சுரக்கா. சுரக்காவோட வெஜிடபிள் இன்றைக்கி சமையலுக்கு செய்ய போகிறோம், கூட்டு மாதிரி வைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறோம், அதோட நன்மைகள் என்னன்றதை இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுரக்காயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி சிறு சிறுசாக நல்லா கட் பண்ணிக்கணும். அது மேலே இருக்கிற தோல், உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இது மாதிரி சுரக்காய் துண்டை அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் போட்டு அலசி அதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுரக்காவோட நன்மைகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும், நிறைய நீர் சத்து இதில் நிறைய இருக்குது, சரிங்களா? அதுவும் வெயிலுக்கு ரொம்பவே ரொம்ப நல்லது. இது சூட்டை வந்து ரொம்பவே பார்த்திங்களா குறைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் பி அண்ட் சி சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த சுரக்காய். இந்த சுரக்காயை பார்த்திங்கன்னா லைட்டாக எலுமிச்சைச்சாறு சேர்த்துக்கின்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு, சரிங்களா, எரிச்சல் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு தீர்வு கிடைக்கும், சரிங்களா? அவ்வளோ நன்மைகள் இருக்குது இந்த சுரக்காயில். சரி வாங்க சுரக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சுரக்காய் நன்மையும் இதை நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறுங்க. கடலெண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. கடுகு போட்டாச்சு, பொரிட்டோம். சீரகம் போட்டாச்சு. சுரக்காய் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் நிறைய இருக்குங்க. அது யாரும் அந்த சரியாக பயன்படுத்துறதில்லை. நிறைய பேர் வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நானும் வந்து சுரக்காவோட தன்மை வந்து தெரியாது தொட்டு அந்த சுரக்காய் இது நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க, சூப்பராக பருப்பு போட்டு எல்லாமே. அதனால் அதோடய தன்மையும் அதோட சுவையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய பேர் கூட்டுக்கு சாப்பிடுவாங்க, அது இல்லாமல் சாதத்துக்கு போட்டு பேசி சாப்பிடும்போது அது சூப்பர் தன்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், தேங்காய் துருவி வச்சுருக்கு, பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கோம், அதோட சேர்த்துக்கலாம். சுரக்காவோட சதைப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெட்டி அதை ரசமாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழசாரை சேர்த்து அது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா சிறுநீரகம் நம்மளுக்கு சரியாக எரிச்சல் எல்லாமே சரியாகுன்றது இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு அவ்வளோ சொல்கிறாங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நன்மைகள் சரிங்களா, ஒவ்வொரு அதோட விட்டமின், புரோட்டீன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு காய்கறி மாதிரி மாறுபடும். அதனால வந்து இந்தந்த சாப்பிடணும்னு எதிர்பார்க்காம டெய்லி காய், ஒரே காய் சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும். அதனால் டெய்லி ஒவ்வொரு ஏதாச்சும் கொஞ்சம் எடுத்து செய்யுங்க. பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சரிங்களா, நான் சாப்பிடும் போது வெஜ்ஜு சாப்பிடுங்க, எனக்கும் ஆரோக்கியம் தான். வெஜ்ஜு சாப்பிட்றதுமே உடம்புக்கு ஆரோக்கியம் நன்மை கூடும் எல்லாமே. அதே மாதிரி வெஜ் நான்வெஜ் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மசில்ஸ் இருக்கலாம் ஸ்ட்ரென்த்னு தான் சாப்பிட்றோம். அதனால் வெஜ்ஜில் கேட்காதீங்க, வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு. தேவையான அளவு மசாலா போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், நெருங்கி வச்ச நெருங்கி வச்ச சுரக்காவை போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து விதக்கி வச்ச அந்த மசாலாலாம் சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா அப்படியே கலரை விடுவோம்.
பாருங்க, இந்த மசாலா அப்படியே அந்த சுரக்காவோட சேர்ந்து நல்லா அப்படியே பதமா அப்படி இதாகணுங்க பாருங்க. பாசி பருப்பு வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சரிங்களா, அது கூட்டு மாதிரி வரும். பருப்பு சேர்த்துக்கும் போது சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கூடும். அதனால் அந்த பாசி பருப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அதனால் வந்து தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு 3 விசில் இல்லை 4 விசில் சரிங்களா, எதுக்கு அவ்வளோ விசில்ன்னு கேட்காதீங்க. நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி காயாக சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். ரொம்ப வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு அப்படி வேணும் அப்படின்னா சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக ஒரு 4 விசில் விட்டுக்கலாம் சரிங்களா. எப்படி வருதுன்னு ஃபைனலாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் குக்கர் எடுத்து விசில் போட்டு விசில் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் குக்கரை வச்சு ஆல்ரெடி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கு, சுரக்காய் கூட்டு நல்லா அப்படியே பாருங்கள். நல்லா பக்கா வந்திருக்கு. இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் போது அதன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாருங்க சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்கப்புறம் ரசத்துக்கு கடிச்சு சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க சுரக்காவோட தன்மை என்னென்னா பெனிஃபிட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் வந்து மறக்காமல் வீட்டில் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது. என் லைஃப் லாங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் இதுவரை நான் வாழ்நாள் ஃபுல்லாக தொட்டதே கிடையாது சரிங்களா. எங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சாங்க, டேஸ்ட்டை பார்த்துட்டு திரும்ப திரும்ப செய் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லது, ரொம்பவே இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. அதனால் மறக்காமல் இதை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.